வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சியில மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் அனிதா அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பேக் பெயின், அதாவது இடுப்பு வலி பத்தி நிறைய விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது சம்பந்தமான எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இடுப்பு வலி அப்படிங்கிறது ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் குழந்தைங்களுக்கு கூட இப்பெல்லாம் இருக்கு மேம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற பேர்ல எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு எரெக்ட் பொசிஷன்லயோ இல்ல வந்து அன்கம்ஃபர்டபுளான பொசிஷன்லயே நம்ம உட்காந்து ஒரு மொபைல்ல கிளாஸ் அட்டன் பண்ணும்பொழுது பேக் பெயின் அப்படிங்கறது வந்து ஜாஸ்தியா இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ பேக் பெயின் எதனால வருது, இந்த மாதிரி இரெகுலர் போஸ்டர்ஸ்னால வருதா, இல்ல இதுக்கான ரீசன்ஸ் என்ன, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க மேம். ஓகே, இப்போது இடுப்பு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளுக்கு கூட இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பேக் பெயின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இப்போது நம்மளுடைய முதுகு தண்டுவடம் ஃபுல்லாகவே நம்மளுடைய கழுத்து எலும்புகள்லேருந்து நம்மளுடைய இடுப்பு எலும்புகள் வரலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செயின் மாதிரி நமக்கு வந்து அந்த எலும்புகள் வந்து அரேஞ்ச் ஆகி நமக்கு வந்து நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும். அந்த எலும்புகளுக்கு நடுவில் ஒரு ஒரு எலும்புகளுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜவ்வு போல ஒரு குஷன் மாதிரி நமக்கு ஒரு ஒரு பேக் மாதிரி நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு எலும்புகளுக்கும் நடுவுலையும் வந்து இருக்கும். அந்த ஜவ்வுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஜெல்லி மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். நீர்த்தோவுமிலே அந்த சைனோவில் ஃப்ளூயிட் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து அந்த ஒரு ஒரு கழுத்து எலும்புகள்லேருந்து நம்மளுடைய முதுகு தாண்டுவடம் நம்மளுடைய இடுப்பு எலும்புகள் கீழே வரலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு எலும்புகளுக்கும் நடுவுலேயே அந்த ஜவ்வு வந்து நமக்கு வந்து இருப்ப ஆரம்பிக்கும். அந்த குஷன் வந்து நமக்கு வந்து எதனால் வந்து இருக்குது, நமக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம இப்போ முன்னாடி வந்து பெண்ட் பண்ணணும் இல்லை வந்து நார்மலாக வந்து கீழே குனியணும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுவில் அந்த ஜவ்வு போன்ற பகுதியும் அதுக்குள்ளே உள்ள அந்த ஜெல்லி மெட்டீரியலும் அந்த மூமெண்ட்ஸ்க்காக நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்குது. இந்த முதுகு தண்டுவடத்துலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்முடைய கழுத்து பகுதிகள் தலைப்பகுதிகளிலேருந்து நமக்கு நரம்புகள் இரத்த நாளங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு அந்த தண்டுவட பகுதிகள் மூலியமாக தான் நமக்கு இப்போ நெக் கழுத்து பகுதிகளுக்கு வந்தவுடனே நம்ம கைகளுக்கு வந்து பிரிய ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து நம்மளுடைய முதுகு பகுதிகளுக்கு வந்து வந்தவுடனே நம்மளுடைய முன்னாடி பக்கம் நமக்கு நெஞ்சு பகுதிகளுக்கு வந்து நமக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து போகிறதுக்கான நரம்புகள் இரத்த நாளங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து அங்கேருந்து தான் நமக்கு வந்து பிரிஞ்சு வெளியில் வருது. அதுக்கடுத்து நம்மளுடைய இடுப்பு எலும்புகளுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து நம்மளோட ரெண்டு புட்டத்துக்கும் வந்து போயிட்டு ரெண்டு கால்களுக்கும் வந்து நமக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து ஃப்ரீயாக வந்து போகிறதுக்கு நம்மளுடைய தலைப்பகுதிகளிலிருந்து அந்த கழுத்து பகுதிகள் வரலையும் அதை தொடர்ந்து நமக்கு இடுப்பு எலும்புகளை தொடர்ந்து நமக்கு கால்கள் வரலையும் வந்து நம்முடைய ரத்த நாளங்கள்லாம் வந்து நமக்கு போகிறதுக்கு இந்த முதுகு தண்டவடம் தான் நமக்கு பேசிக்காக வந்திருக்கு. நமக்கு ஃபுல் பாடி வெயிட் வந்து தாங்கிறது நமக்கு முழங்கால் மூட்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் நமக்கு ஃபுல் நம்ம அப்பர் போர்ஷன் வந்து நமக்கு நல்லா வெயிட் ஃபுல்லாகவே வந்து நமக்கு பேர் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு எலும்புகள் தான், அதாவது L4 L5 S1 அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த எலும்புகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அப்பர் போர்ஷன் அந்த ஃபுல் பாடி வெயிட்டையும் நமக்கு வந்து பேர் பண்ணி நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி இருக்கும். இப்போது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இடுப்பு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு மோஷன் வந்து சரியாக போகலை மலச்சிக்கல் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த இடுப்பு வலிகள் வந்து பேசிக்காக வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது பெண்களுக்காக இருக்கட்டும் இல்லை ஆண்களுக்காக இருக்கட்டும் இன்றைய காலகட்டத்தில் அவங்க செய்யக்கூடிய வேலை நிமித்தம் அவங்களுடைய ஆக்குபேஷனை பொறுத்து நமக்கு இந்த மூட்டுகளில் வந்து நமக்கு அந்த இடுப்பு எலும்புகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது. இப்போ ஓவர் வெயிட் வந்து தூக்குறது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தொடர்ந்து சிஸ்டம்லேயே ரொம்ப நேரம் வந்து தொடர்ந்து உட்காந்துட்டே இருக்கிறது, ஒரு 4 hours 5 hours இல்லை ஒரு 8 hours கூட வந்து தொடர்ந்து வந்து சிஸ்டம் முன்னாடி வந்து உட்காந்துட்டே இருக்கிறது. அப்படி உட்காரும் பொழுது ப்ராப்பரான அந்த பொசிஷனில் வந்து இல்லாமல் அவங்க வந்து சத்து வளைஞ்சி வந்து உட்கார்றது, ஒரு பொசிஷன்லேயே ரொம்ப நேரம் வந்து தொடர்ந்து உட்காந்துட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடுப்பு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு போன்ற பகுதி வந்து என்னாகும் அப்படின்னா நமக்கு வெளியில் பிதுக்கம் ஏற்பட்டு நமக்கு வந்து வெளியில் பல்ஜ் ஆகி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி மெட்டீரியல் நமக்கு வந்து கிழிவுகள் அந்த ஜவ்வில் வந்து கிழிவு ஏற்பட்டு அந்த மெட்டீரியல் வந்து வெளியில் வந்து நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும்போது நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஜவ்வு வந்து நமக்கு விலகி நமக்கு வந்து பல்ஜ் ஆகி வெளியில் வந்துச்சு அப்படின்னா உள்ளே போகக்கூடிய அந்த நம்மளுடைய முதுகு தண்டுவடலை போகக்கூடிய நரம்புகள் இரத்த நாளங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு
ஒரு விதமான அழுத்தம் வந்து ஏற்பட்டு கம்ப்ரெஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அழுத்தம் ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கடுத்து அதை தொடர்ந்து போகக்கூடிய நரம்புகளுக்கு நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து போகாமல், நமக்கு அங்கே இருக்கக்கூடிய தசைகள் எலும்புகளுக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக ரத்த ஓட்டம் வந்து போகாதனால நமக்கு வலிகள் வந்து அதை தொடர்ந்து இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பாங்க. இடுப்பு எலும்புகளில் வந்து அவங்களுக்கு பாதிப்படைஞ்சு அங்கேருந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ரெண்டு தொடை எலும்புகளுக்கும் பிரிஞ்சு நமக்கு கால்களுக்கு வந்து போகாதபொழுது, அதை தொடர்ந்து நமக்கு ஃபஸ்ட்டு தொடைகளில் நமக்கு மூட்டுகளில் வலிகள் வந்து ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதோடய பேசிக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இடுப்பு எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால தான் நமக்கு தொடை பகுதிகளில் மூட்டுகளில் நமக்கு வந்து வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு உள்ளங்கால்களில் வந்து குத்துற மாதிரியான வலிகளோ இல்லை வந்து எரிச்சல் மாதிரியான தொந்தரவுகளோ, ஒரு சில பேருக்கு வந்து கீழே கால் வச்சோம் அப்படின்னா அந்த உணர்ச்சியே வந்து இல்லாமல் நம்னஸ், அதாவது மத மதப்பு போகிற தன்மைகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு சர்க்கரை நோய் வந்து ஏற்பட்டிருக்கு, சர்க்கரைக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சுகர்னால தான் வந்து நமக்கு அந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது, நமக்கு கால்களில் வந்து எரிச்சல் குத்துற மாதிரியான வலிகள் மறுத்து போகிற தன்மை இதெல்லாமே வந்து இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு இடுப்பு எலும்புகளில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு போன்ற பகுதிகளில் நமக்கு பல்ஜாய் இருந்துச்சு, அங்கேருந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு கால்களுக்கு விரல்களுக்கு வகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக வந்து வராமல் இருந்துச்சு அப்படின்னாலும், அதை தொடர்ந்தும் நமக்கு எரிச்சல் குத்துற மாதிரியான வலிகள் மறுத்து போகிற தன்மை உணர்ச்சி இல்லாமல் நமக்கு வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தொடர்ந்து அந்த போஸ்டர் வந்து ப்ராப்பராக வந்து உட்காரத தொடர்ந்து ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் வந்து சிட்டிங்கில் இருக்கிறத தொடர்ந்து நமக்கு இந்த பாதிப்புகள் இருக்கும். அது நாட்பட்டு போக போக தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வயதாகும் பொழுது நமக்கு ஒரு ஏஜ் ஒரு 70 அந்த மாதிரி போகும்பொழுது நமக்கு அந்த எலும்புகளில் தேய்மானம், நமக்கு அந்த டீஜெனரேஷன் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது இன்ஜுரி ஆகுது, ஏதாவது வந்து அடிபடுது, அந்த முதுகு தண்டுவட பகுதிகளில் நமக்கு ஏதாவது ஃப்ராக்சர் ஆகுது அப்படிங்கும்போது, அதை தொடர்ந்து நமக்கு இடுப்பெலும்புகள் வலிகள் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடுப்பெலும்புகளில் ஏற்படக்கூடிய வலிகள், அதாவது தண்டகவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பெண்களுக்கு பெரும்பாலும் ஏற்படுறதுக்காக நம்ம சிசேரியன் வந்து, இப்போ டெலிவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிசேரியன் பண்ணும்போது அவங்களுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுனாலையும் அந்த இடுப்பு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எவ்வரி மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் நமக்கு வந்து கர்ப்பப்பை வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்தும் அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து ஏற்படும் பொழுதும் அவங்களுக்கு அந்த பேக் போனில் இடுப்பு எலும்புகளில் வந்து நம்ம டச் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் மாதவிடாய் நின்ற பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு உடலில் வந்து நமக்கு கால்சியம் சத்து வந்து குறையும், அதாவது நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் வந்து குறையும் பொழுது மெனோபாஸ்க்கு அப்புறம் மாதவிடாய் நின்ற பிறகு ஒரு 40 வயது 50 வயது மேலே நமக்கு மாதவிடாய் வந்து நின்ற பிறகு நமக்கு அந்த ஹார்மோன் கால்சியம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து குறையிறதுனால கால்சியம் சத்தும் நமக்கு வந்து சுண்ணாம்பு சத்து வந்து குறையும் பொழுது நமக்கு எலும்புகளில் வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டு நமக்கு இந்த தண்டகவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு எலும்புகளில் வந்து பெண்களுக்கு பெரும்பாலும் வந்து வலிகள் வந்து ஏற்படுது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் வந்து ஏற்பட்டுருந்துச்சு, அதாவது கால்சிடோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுலேயும் நமக்கு வந்து இம்பேலன்ஸ் வந்து இருந்துச்சு, சரியான முறையில் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த மெட்டபாலிசம் நம்ம உடம்புல வந்து நடக்கலை அப்படின்னாலும், அதை தொடர்ந்து நமக்கு எலும்புகளில் வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டு நமக்கு இடுப்பு பகுதிகளில் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அடுத்தது இடுப்பு எலும்புகளுக்கு அந்த அந்த ரொம்ப பென் பண்ணி ரொம்ப வெயிட் வந்து அதிகமாக வந்து தூக்குறது தொடர்ந்து, இல்லை வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது ப்ராப்பராக அவங்க வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணாமல் தவறுதலாக வந்து அவங்களுக்கு அந்த எலும்புகளில் அந்த ஜவ்வு வந்து பிதுக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இல்லை இப்போ வந்து ஓவராக டெய்லரிங் ஒர்க் பண்ணுறது, ஹெவி வந்து வெயிட் வந்து தூக்குறது, இந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங் ஒர்க் வந்து பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடுப்பு எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டு நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. ப்ராப்பராக நம்ம நீர்த்துவம் வந்து நம்ம உடலில் வந்து குறையுது அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடுப்புக்கு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகளில் ஒரு விதமான வறட்சித்தன்மை வந்து ஏற்பட்டு அதில் வந்து கிழிவுகள் வந்து ஏற்படும் பொழுதும் நமக்கு இந்த பேக் பெயின் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது நார்மலாகவே இப்போ இடுப்பு எலும்புகளில் வலிகள் இருக்குது, நமக்கு கை கால்களில் நமக்கு மறுத்து போகிற தன்மை வந்து ஏற்படுது, ஒரு விதமான எரிச்சல் வந்து ஏற்படுது அப்படின்னா முறையாக ப்ராப்பராக வந்து மெடிக்கேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ வந்து வலிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் வந்து இன்னும் வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு
கால்களில் வந்து வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து உட்கார்ந்துருக்காங்க, அதுக்கப்புறம் சடனாக எந்திரிச்சு நடக்கணும் அப்படிங்கும் பொழுது சுத்தமாக அந்த கால்கள் ஏதாவது ரெண்டு கால்களுமே வந்து மறுத்து போகிற தன்மை வந்திருக்கும், இல்லை ஒரு சில ஒரு கால்களில் மட்டும் வந்து மறுத்து போகிற தன்மை வந்து இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முறையான மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளை நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, நமக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இடுப்பு எலும்புகளையும் வலிகள் இருக்கும். குழந்தைகளுக்கு பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பேக் வந்து வெயிட் தூக்குறது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிளாஸஸில் வந்து தொடர்ந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அதை தொடர்ந்து நமக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலும் குழந்தைகளுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு இளம் வயதிலேயே நமக்கு வந்து அந்த வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி முதுகு தண்டுவடத்தில் இடுப்பு எலும்புகளில் ஏற்படக்கூடிய தண்டகவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய லம்பார் ஸ்பாண்டோசிஸ், டிஸ்க் பல்ஜ், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம உள்ளுக்கும் வந்து ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிறோம், அது கூட வெளிப்பிரயோகமாக ஒரு சில வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். தொடர்ந்து அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு திரும்ப திரும்ப ஏற்படாமையும் பார்த்துக்க முடியும். தொடர்ந்து நம்ம ஷோட காலர்ஸ் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜாங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேம், எனக்காக வந்து கால் மொட்டி வலி எனக்கு வந்து. சொல்லுங்க சார், டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. ஹலோ. மொட்டி வலி எனக்கு 1.5 மாசமா இருக்குது எனக்கு மொட்டி வலி. நான் ஒரு டெய்லரு. ஓகே. எனக்கு வந்து இந்த பெயின் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது. சரிங்க சார், என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 37 இருக்குங்க. சரிங்க சார, இப்போ 1.5 மாதங்களா மூட்டுகள்ல வலி இருக்குங்களா? ஆமாங்க. சரி, வீக்கம் இருக்கு? மெடிசன் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தேன். சரி, மெடிசன் சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்ச நேரம் அந்த வலி இல்லாம இருக்குது, மறுபடியும் அந்த பெயின் வந்துட்டே இருக்கு. சரிங்க சார், வீக்கம் இருக்குங்களா மூட்டுகள்ல? மூட்டு வலி லைட்டா வீக்கமா இருக்கு, பெடல் அமுத்தினா மட்டும் அந்த வீக்கம் ஆகுது, படுத்தா வந்து அந்த வீக்கம் கம்மி ஆயிடுச்சு. யூரின்லாம் ஃப்ரீயா இருக்குங்களா? என்னங்க மேம்? யூரின் ஃப்ரீயா இருக்குங்களா? மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? அதெல்லாம் ஃப்ரீயா போகுது மேம், யூரின் இதெல்லாம் வந்து ஃப்ரீயா போகுது. சரி, ஓகே. இப்போ மூட்டுகளில் வந்து வீக்கங்கள் வந்து ஏற்படுது, வலிகள் வந்து இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ கால் வந்து நம்ம கீழே தொங்க போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீர் லைட்டாக வந்து ஸ்வெல் ஆகுது, அது வீக்கம் ஏற்படுது. நார்மலாக வந்து கால் வந்து நம்ம நார்மல் பொசிஷனில் இப்போ படுக்கும்போது அந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ல வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக்கம் வந்து குறையுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ வாதம் வந்து உடல்ல அதிகமாகறத தொடர்ந்து நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து டெய்லரிங் ஒர்க் வந்து பண்ணுறதுனால அந்த மூட்டுகளுக்கு அதிகப்படியாக நமக்கு ஓவர் யூஸ் வந்து கொடுக்கும் பொழுது நமக்கு மூட்டுகளில் வந்து உராயக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ ஏஜ் வந்து 37 இருந்தால் கூட இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு மூட்டு அப்படிங்கும் பொழுது ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் இணையக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து மூட்டுன்னு சொல்கிறோம். அந்த இணையக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மூட்டுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு உராயாமல் இருக்கிறது நமக்கு கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவ்வு பகுதிகள் வந்து அதில் எலும்புகளுடைய முடியக்கூடிய இடங்கள், மூட்டுகள் வந்து உருவாகக்கூடிய இடத்துல நமக்கு இருக்கும். அந்த கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்படும் பொழுது அந்த ஜவ்வுகளில் வந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த திசுக்களில் நமக்கு உராயக்கூடிய தன்மை வந்து ஏற்படும் போது நமக்கு இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம் வந்து ஏற்பட்டு நமக்கு நீர் கோர்க்கிற தன்மை வந்து ஏற்படுது. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து சுக்கு வந்து எடுத்துக்கோங்க, அதை வந்து பொடி பண்ணிவிட்டு அது கூட வந்து காய்ச்சி கட்டி இது ரெண்டும் மட்டும் சமாளவு வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ சுக்கு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா காய்ச்சி கட்டி வந்து ஒரு 50 கிராம், ரெண்டையும் வந்து ஒன்றா பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து முட்டையோட வெள்ளை கருவில் அந்த காய்ச்சி கட்டி சுக்கு ரெண்டு பொடியவும் வெண்கருவில் வந்து மிக்ஸ் பண்ணி டெய்லி நைட்டு வந்து அந்த மூட்டுகளை சுற்றி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் வச்சு வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் 10 போடும்போது ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து நமக்கு சேர்ந்துருக்கிறது, வீக்கம் இதெல்லாமே வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும், வலிகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ அந்த மூட்டுகள் வந்து உறையக்கூடிய தன்மை வந்து நமக்கு அதிகமாகுது அப்படின்னா அந்த ஜவ்வுகள் வந்து நமக்கு உராயும் போது சைனோவில் ஃப்ளூயிடும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த 10 பொடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த மூட்டுகளில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீர் இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருப்பூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட டாக்டர் போய் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் மூட்டுகளில் வந்து அதிகமான வலிகள் வந்து ஏற்படுது, நீர் வந்து அப்பப்போ வந்து கோக்குது, இப்போ வந்து நமக்கு கை வச்சு நம்ம
ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ஒரு விதமான குழி விழுதல் பிட்டிங் வந்து நமக்கு விழுது அப்படின்னா வேறு ஏதாவது நமக்கு யூரிக் ஆசிட் லெவல் வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்ன அந்த பற்று வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த நீர் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும், வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் கண்டிப்பாக இப்போ மூட்டு வலிகள் அப்படிங்கும் பொழுது ஆரம்ப நிலையிலேயே நம்ம முறையான ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். திரும்ப திரும்ப அந்த மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளில் வந்து உராயக்கூடிய தன்மை வந்து ஏற்படுறது, ஓவர் யூஸ் பண்ணுறதுனால வேலை நிமித்தம் அந்த மூட்டுகளில் வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்படுறது, இப்போது ரெண்டு மூட்டுகளும் வந்து உராயும் பொழுது நமக்கு அது நாட்பட்டு போக போக நமக்கு அந்த கார்ட்லேஜ் வந்து ஃபுல்லாக அந்த ஜவ்வு பகுதி வந்து முழுமையாக வந்து தேய்மடைஞ்சு ஒரு எலும்புகளோடு இன்னொரு எலும்புகள் வந்து இணைஞ்சு அதை வந்து மடக்கியே நீட்ட முடியாத அளவுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் வெளிப்பிரயோகமாக நம்ம வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும் பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணியிருக்கோம். இப்போ 1.5 மாத காலங்களாக தான் அந்த மூட்டு வலிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஆரம்ப நிலையில் மருத்துவ முறைகள் வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு முழுமையாக வந்து சரியாகி வந்துடும். இந்த மாதிரி மூட்டு வலிகளில் வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும், 10 வருடங்களாக இது 20 வருடங்களாக அந்த மாதிரி நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொண்டு திரும்ப இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருந்திருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள், நேர்லேயும் உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கோங்க சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தமிழ்செல்வி. எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? தெரியுங்களா? சரிங்கம்மா. ஹைட் எவ்வளோ இருக்கீங்க தெரியுங்களா? ஹைட் வந்து 175. ஓகேம்மா. இப்போ மற்றபடி பீரியட்ஸ்லாம் இப்போ ரெகுலராக போகுதுங்களா? இல்லைங்க மேடம். சரிங்கப்பா. இப்போ மாதா மாதம் ஆனால் வந்து பீரியட்ஸ் ஏற்பட்டுறது? சரிங்கம்மா. தைராய்ட்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லைங்க மேடம். சரி, ஓகேப்பா. இப்போ நமக்கு வந்து உடல் எடை வந்து அதிகமாயிட்டே போகுது, ஒபிசிட்டி வந்து இருக்கு அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து ஒரு காரணம், பிளஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நமக்கு எந்த விதமான உடல் உழைப்பு வந்து இல்லாமல் இருக்கிறத தொடர்ந்து நமக்கு பாடி வெயிட் வந்து ஏற ஆரம்பிக்கும். இப்போ பெண்களுக்குன்னு எடுத்துக்கும் போது நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து நமக்கு பாடி வெயிட் வந்து அதிகமாயிட்டு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் குறைக்கிறதுக்கான விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அப்போ மட்டும் நமக்கு 1-2 kgs வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால திரும்பவும் வந்து நமக்கு வந்து வெயிட் ஏற ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக எதனால் உடல் எடை வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து பீரியட்ஸ் வருது, ஆனால் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 3-5 நாட்கள் இருக்கக்கூடிய ரத்தப்போக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹீமோக்ளோபின் அளவு வந்து செக் பண்ணி பார்க்கணும். நமக்கு உடலில் வந்து ரத்த சோகை அனிமிக் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் ப்ராப்பராக நமக்கு நமக்கு மாதவிடாயில் வந்து பிளட் சர்க்கு அந்த ரத்தப்போக்கு வந்து ரொம்ப குறைவாக ஆரம்பிக்கும். நமக்கு ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் நமக்கு உடல் ஊதல் தன்மை அனிமி கண்டிஷனல்னாலையும் நமக்கு வெயிட் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அது மாதிரி தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு முறை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நம்ம நார்மலான வெயிட்டில் இருக்கோமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நம்ம இருக்கணும். இப்போ ஒரு 160 cm வந்து இப்போ நம்ம ஹைட் இருக்கோம் அப்படின்னா ஒரு 60 kg வந்து நம்ம வந்து வெயிட் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போது இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் கூட இப்போ ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிக்கும், அது நாட்பட்டு போச்சு அப்படின்னா நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் இப்போது வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இரும்பு சத்துள்ள உணவுகளும் புரோட்டீன் புரதச்சத்துள்ள உணவுகளும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு
ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எவ்ரி மந்த் ஏற்படக்கூடிய அந்த பீரியட்ஸ் ஃப்ளோவும் வந்து நமக்கு நார்மலாக வந்து போக ஆரம்பிக்கும். அனிமிக்னால நமக்கு பாடி வெயிட் அதிகமாகுது, ஒரு மாதிரி உடல் ஊதல் தன்மை இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நார்மலாக ஆரம்பிச்சிருமா. இப்போ இரும்பு சத்துள்ள உணவுகளும் புரதச்சத்து உள்ள உணவுகளும் அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நார்மலாக வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னா நமக்கு உணவு முறைகளோடு சேர்த்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு வந்து தேவை. டெய்லி வந்து தோப்புக்கர்ணம் வந்து போடுறது, இல்லை வந்து வாக்கிங் வந்து போகிறது, இல்லை எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக சேலம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நீங்கள் ஏதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்ஸோ இல்லை தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. எதனால் உடல் எடை அதிகமாக இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கான மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. அது நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும், நார்மல் வெயிட்க்கு வர ஆரம்பிச்சிருவீங்க, நீங்கள் ஓரி பண்ண வேண்டாமா. தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம்மா. என் பேர் சரஸ்வதி. சரிங்கம்மா, எங்க இருந்துமா பேசுறீங்க? சென்னை திருவள்ளிக்கணில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேக்குறேன். உங்க வயசு என்னம்மா? என் வயசு 55. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகம் கேளுங்கம்மா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. எனக்கு வந்து குடல்ல ஏற்கனவே புண்ணு இருக்கு அப்படின்றதுக்காக நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் தனியா எடுத்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா. இப்போ வந்து லூஸ் மோஷன் ஆகுது, ஜாஸ்தி ஒரு இருக்கு, வயிறு அடி வயிறு வலிக்குதுன்றதுக்காக டாக்டர்கிட்ட போனா அவரு ஸ்கேன் எடுத்துன்னு சொன்னாரு. சித்தப்பை ஸ்கேன் எடுத்து போனா அதுல கல்லு 18 mm ஒண்ணு, 5 mm ஒண்ணு, ரெண்டு கல்லு இருக்கு. சரிங்கம்மா. இப்போ பித்தப்பையில வந்து நமக்கு கற்கள் ஏற்படுது, இப்ப ஆல்ரெடி வந்து அல்சருக்கான மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கிறதா வந்து சொன்னீங்க. பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அல்சர் தொந்தரவுகளும் எதனால ஏற்படுது அப்படின்னா நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக வந்து டைஜஷன் ஆகி நமக்கு வெளியேறாமல் நமக்கு வந்து அஜீரண கோளாறுகளை தொடர்ந்து தான் நமக்கு அல்சர் தொந்தரவுகளும் ஏற்படுது. இப்போ டெய்லி எடுக்கக்கூடிய உணவு வந்து ப்ராப்பராக டைஜஷன் ஆகாமல் நமக்கு வயிற்றுலேயே குடல்கள்லேயே வந்து நமக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். மலச்சிக்கல் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அடிக்கடி வந்து மோஷன் போகிற தொந்தரவுகள், சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போவாங்க, இதெல்லாமே வந்து அஜீரண கோளாறுகள் தான். அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விதமான வயிற்று பகுதிகளில் நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வயிற்றில் வாதம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த வயிற்று பகுதிகளில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளே வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வு போன்ற ரொம்ப மெலிதான விஷயங்கள் தான் நமக்கு அந்த லேயர் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அது வந்து என்னாகும், ரிப்பீட்டடாக அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் ஏற்படும்போது நமக்கு அந்த ஜவ்வு போன்ற பகுதிகளில் வந்து பட்டு நமக்கு புண்களாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அஜீரண கோளாறுகள் அப்படின்னு எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பித்தப்பையிலேருந்து பித்தநீர் வந்து நமக்கு வெளிப்பட்டு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து ப்ராப்பராக வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பித்தநீர் வந்து தேவை. உங்களுக்கு அந்த கற்கள் வந்து பித்தப்பையில் வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த பித்தநீர் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து செரிமானத்திற்கு வராமல் அங்கே உள்ளேயே வந்து தேங்கி தேங்கி என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நமக்கு நாட்பட்டு போக போக நமக்கு ஸ்டோன்ஸாக வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதாவது நமக்கு கேல் பிளடர் ஸ்டோன்ஸாக வந்து நமக்கு ஏற்படுது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அல்சரையும் வந்து நம்ம நார்மல் பண்ணணும், அந்த இன்டைஜிஷன் அஜீரண கோளாறுலையும் வந்து நம்ம நார்மல் பண்ணணும், பித்தநீர் வந்து ப்ராப்பராக வந்து டெய்லி வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக வந்து வெளியேற்றுற மாதிரி நம்ம வந்து நார்மல் பண்ணணும். அந்த ஆல்ரெடி தேங்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம கரைச்சி வந்து நம்ம மோஷன் வழியாக வந்து நம்ம வெளியேற்றிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போது 18 mm 5 mm வந்து நம்ம ஈஸியாக வந்து நார்மல் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு முறைகள், ஒரு சில லைஃப் ஸ்டைல்ஸு, நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பித்தப்பை ஸ்டோன்ஸ்க்கு எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமையே நம்ம மோஷன் வழியாக வந்து கரைச்சி கொண்டு வரலாம். எப்படி வந்து சிறுநீரக கற்களை வந்து நம்ம யூரின் வழியாக வந்து கரைச்சி வந்து வெளியேற்றுறோமோ அதே மாதிரி நமக்கு பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களை கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து மோஷன் வழியாகவும் நம்ம கரைச்சி நார்மல் பண்ண முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ எம்எம்ல தான் இருக்குது. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 cm இந்த மாதிரி இருந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்து முழுமையாக அந்த பித்தப்பை கற்கள் வந்து மோஷன் வழியாக வந்து வெளிப்படுத்தியிருக்கோம். எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் இயற்கையான முறையிலே நம்ம பித்தப்பை கற்களை வந்து கரைச்சிக்க முடியுமா?
நீங்க ஒரி பண்ண வேண்டாம். இப்ப வீட்டுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இப்ப அடி வயிற்று பகுதிகளில் வலிகள் வந்து ஏற்படுது. இப்ப நீங்க சொன்னீங்க அடிக்கடி வந்து மோஷன் வந்து வெளிப்படுறது, இதெல்லாமே அந்த அஜீரண கோளாறுகளை தொடர்ந்து தான் நமக்கு வந்து ஏற்படுறது. இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஜாதிக்காய், சுக்கு, சீரகம் இது மூணும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சுக்கு சீரகம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் ஜாதிக்காய் கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கோங்க. மூணுமே வந்து சம அளவு எடுத்துக்கணும். இப்போ ஜாதிக்காய் வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி சுக்கு சீரகம் எல்லாமே வந்து 10 கிராம் வந்து எடுத்து லைட்டாக இளம் வறுப்பாக வந்து அதை வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. மூன்று வேளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக வந்து செரிமானமாக ஆரம்பிக்கும், டைஜஷன் வந்து கரெக்டாக இருக்கும், மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும், உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகாமல் நமக்கு வந்து பார்த்துக்க முடியும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஆல்ரெடி இப்போ நீங்கள் வச்சுட்டு இருக்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பித்தப்பையில் ஏற்படக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் போது பித்தப்பை கற்கள் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னாவே நமக்கு குமட்டல் தன்மை இருக்கும், வாமிட் சென்சேஷன் வந்து ஏற்படும், சரியான பசியின்மை வந்து இருக்காது, வயிறு உப்பூசம் எப்பொழுதுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் போது அடி வயிற்று பகுதியில் ஒரு விதமான வலிகள் வந்து எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கிறது. இதெல்லாமே ஒரு 3-5 நாட்கள்லேயே அந்த தொந்தரவுகள் எல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டோன்ஸோட அளவுகளை பொறுத்து நம்ம ஒரு மாத காலங்கள் இல்லை 2 மாத காலங்கள் வந்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக பித்தப்பை ஸ்டோன்ஸை முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். திரும்பவும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியுமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். எந்த விதமான பித்தப்பை கற்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டு அந்த உறுப்பையே வந்து ரிமூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நார்மல் பண்ணிக்கலாம். நீங்க ஒரி பண்ண வேண்டாமா, நேர்ல கூட உங்க மருத்துவ ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 48 மேடம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க கேளுங்க. மேடம் குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங்மா சொல்லுங்க. மேடம் எனக்கு பீரியட்ஸ்லாம் நார்மலா இருக்கு மேடம், கரெக்டா ஒரு 5-6 டேஸ் நல்ல ஃப்ளோ இருக்கு. ஓகேமா. லாஸ்ட் மந்த் அந்த பீரியட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் ஒரு லைட்டா ஸ்பாட் இருந்தது மேடம். இது அது வெளியில டிராவல் போயிட்டு வந்ததுனால விட்டுட்டேன் நானு. சரிங்கம்மா. திரும்பவும் அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு லைட்டா ஒரு ஸ்பாட் மாதிரி இருந்தது. ஓகே. அப்புறம் நான் அது கைனகாலஜிக்கு போனேன் மேடம். அவங்க க்ளவுஸ் போட்டு பாத்துட்டு யூட்ரஸ் பல்கியா இருக்கு, ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னாங்க மேடம், அல்ட்ரா சவுண்ட். சரிங்கம்மா. ஸ்கேன்ல வந்து யூட்ரஸ் இது நிறைய சிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க மேடம். ஸ்கேன் ரிப்போர்ட்ல பல்கி யூட்ரஸ் வித் யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ்னு சொல்லிருக்காங்க. சரிங்கம்மா. அப்புறம் திக்கண்ட் எண்டோமெட்ரியம் சொல்லிருக்காங்க மேடம். சரிங்கம்மா. அப்புறம் ரைட் பேரா ஓவேரியன் சிஸ்ட்னு சொல்லிருக்காங்க. சரிங்கப்பா. இதுதான் மேடம். அப்புறம் நாப்போதியம் சிஸ்ட்னு சொல்லிருக்காங்க மேடம், டைனி நாப்போதியம் சிஸ்ட். சரிங்கம்மா. ஒரி பண்ண வேண்டாம். இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி இடையில ஒவ்வொரு 30 டேஸ் அல்லது 28 டேஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து வரும். அப்படி இல்லாம இடையில வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டிங் இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தது, இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தது ஒரு நல்ல விஷயம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில இந்த மாதிரி ஸ்பாட்டிங் இருந்தால் கூட நம்ம கண்டுக்காமல் எவ்ரி மந்த் வந்து ஒரு சில பேருக்கு 2 மாதங்கள் இல்லை வந்து 45 நாட்கள் அந்த மாதிரி இல்லை வந்து ஒரு 3 மாதங்கள் கூட தொடர்ந்து வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அதிகமாக ஓவர்ஃப்ளோ வந்து ஆக ஆரம்பிக்கும், ஒரு 10 டேஸ் 20 டேஸ் அந்த மாதிரி வந்து அதிகமான ரத்தப்போக்கு இருக்கும். எல்லாருமே வந்து இந்த ஏஜ் ரிலேட்டடாக இப்போ வந்து எனக்கு 40 இயர்ஸ் ஆகுது, இல்லை வந்து 48 50 இந்த மாதிரி இருக்குது, அதில் பீரியட்ஸ் வந்து மெனோபாஸ் ஆகிற டைமில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சரியாக வந்து கவனிக்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நமக்கு ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலேயே நமக்கு இந்த மாதிரி ஏதாவது பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இப்போ ஆரம்ப நிலையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நார்மல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபைப்ராய்டு சிஸ்ட் வந்து இருக்குது, கர்ப்பப்பையில் நமக்கு நார்த்திசு கட்டிகள் இருக்குது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவேரியன் சிஸ்ட்டும் வந்து இருக்குது. பேரா ஓவேரியனா ரெண்டு சைடுமே அந்த சினைப்பைகளில் நமக்கு நீர்க்கட்டிகள் வந்து சேர்ந்துருக்கு. ஒவ்வொரு மாதமும் நமக்கு வரக்கூடிய எண்டோமெட்ரியம் சொல்லலாம், அதுலேயும் வந்து நமக்கு திக்கன் ஆயிருக்கு, கர்ப்பப்பை வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கு, பல்கி யூட்ரஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம இன்ஃபெக்ஷனை தொடர்ந்து நமக்கு அந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே
நம்ம ஈஸியாக வந்து நார்மல் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆல்ரெடி இப்போ ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து சினைப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும், இல்லை எண்டோமெட்ரியத்தில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது, இல்லை ரொம்ப திக்கனாக இருக்குது, நமக்கு இந்த கட்டிகளை தொடர்ந்து தான் நமக்கு கர்ப்பப்பையும் பல்கியாகி நமக்கு வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கிறதே. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு நார்மலாக கலர்ச்சி காய் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கலர்ச்சிக்காய், நாலு மிளகு ரெண்டும் வந்து நல்லா பொடி பண்ணிட்டு டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் தேனில் போய் மிக்ஸ் பண்ணி அந்த கலர்ச்சிக்காயும் மிளகும் சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வாங்க. அது கூட கண்டிப்பாக வந்து ஃபைப்ராய்டு இருக்குது, இப்போ வந்து நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து அது மருத்துவ முறைகள் வந்து எடுத்து ஈஸியாக வந்து அதை நார்மல் பண்ணிக்கலாம். பீரியட்ஸ் வழியாகவே வந்து கரைச்சி நம்ம வெளிந்து வெளியேற்றிக்கலாம். ஒருவேளை இப்போ வந்து உங்களுக்கு மெனோபாஸ் டைம் அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பை வந்து சுருக்கம் ஏற்படும் போது நம்ம அந்த கட்டிகளும் சுருங்கி நமக்கு நார்மலாக எந்த விதமான பாதிப்புகளையும் வந்து ஏற்படுத்தாது. அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் மெனோபாஸ் ஆகலை, உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பீரியட்ஸை வந்து நம்ம ரெகுலர் பண்ணி அது வழியாகவே அந்த நார்த்திசு கட்டிகள், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டுகளாக இருக்கட்டும், இல்லை அந்த நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நம்ம கரைச்சி நம்ம நார்மல் பண்ணிக்கலாம். எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த கட்டிகள் சிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீரியட்ஸ் வழியாக வந்து வெளிப்படுத்திட்டு நார்மல் பண்ணிக்கலாமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெனோபாஸ் டைமில் ஏற்படக்கூடிய அந்த நார்த்திசு கட்டிகள், நீர்க்கட்டிகள் இது எல்லாத்துக்குமே உடனே வந்து ஹிஸ்டெக்டமி, அதாவது வந்து கர்ப்பப்பையே வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூட்டுகளில் வழி அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் சிவியராக இருக்கும். அதனால் இப்போ கர்ப்பப்பையில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுது, நீர்க்கட்டிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக இயற்கையான முறையில் வந்து நம்ம நார்மல் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கர்ப்பப்பையே வந்து ரிமூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுமா. நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டிநகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, அதில் என்ன அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் எடுக்கும்பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். டிவி பார்க்காம பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் ராஜ்மீனா, நான் அனிதா பேசுறேன், மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறேன். சரிங்க சார். அவருக்கு என்ன வயசு ஆகுது? அவருக்கு ஒரு 45 வயசு ஆகுதுங்க. சரிங்க சார். என்ன சந்தேகம் சார்? 2 மாசம் முன்னாடி பித்தப்பையில கல்லு பித்தப்பை எடுத்துட்டாங்க. சரிங்க சார். இப்ப அதுக்கு பிறகு என்ன ஆகுதுனாக்கா தண்ணி குடிச்சாலோ மோசம் போயிட்டு வந்தாலோ அவருக்கு தண்ணி குடிச்சாலும் பிக்கு ஏத்த மாதிரி வருதுன்னு எனக்கு ரிலீஸ் ஆகுறது இல்ல. ஓகே. இப்போ பித்தப்பையில வந்து கற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பித்தப்பை வந்து ரிமூவ் பண்றதா சொன்னீங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம உணவு எடுக்கிறோம், நமக்கு டைஜஷன் வந்து நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பித்தப்பையிலேருந்து பித்த நீர் வந்து தேவை. இப்போ அந்த பித்த நீர் வந்து நமக்கு வெளிப்படாம நமக்கு இல்லாம இருக்கிறதுனால தான் நீங்க எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து கரெக்டாக வந்து செரிமானம் ஆகலை, ஒரு விதமான வயிற்றுப்பகுதிகளில் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி நீங்கள் வந்து ஏப்ப மாதிரி வந்து ஏற்படுறது, மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து நமக்கு டைஜஷன் வந்து சரியாக இல்லாத காரணத்தினால தான். அதனால தான் வந்து நமக்கு ஏதாவது பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா உடனே வந்து அந்த உறுப்புகளையே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே. டெய்லி வந்து ஃபஸ்ட்டு மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வயிற்று பகுதிகளில் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக வந்து நடக்காத மாதிரி நம்ம வந்து பண்ணாமல் ரெகுலராக வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் கேஸ் ஃபார்ம் ஆகாமல் வந்து பார்த்துக்கணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நைட்டு வந்து நிலாவாரை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டே வாங்க. இந்த மாதிரி வந்து எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு மோஷனும் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், வயிற்று பகுதிகளில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸு, பித்தப்பையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கேஸ் ப்ராப்ளம்ஸும் நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும், அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்து கால் பண்ணுறதா சொல்கிறீங்க. உங்களுக்கு நியர்பையாக நம்மளோட ஆர்ஜிஆர்
மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேயே இருக்கு. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நீங்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் டாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க சார். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, உங்களுடைய லைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இல்ல, தள்ளி வந்து பேச முடியுங்களா? ஓகே, அவங்களுடைய கால் வந்து சரியாக நமக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ தொடர்ந்து பேசலாம் மேம். பேக் பெயின் பற்றி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ பேக் பெயின் வருது அப்படின்னா இந்தந்த ரீசன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, அதை தவிர்த்துக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே, இப்போது இடுப்பு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இப்போது அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஒரே பொசிஷனில் வந்து நம்ம உட்காந்துட்டு நம்ம அந்த போஸ்டர் வந்து ப்ராப்பராக வந்து இல்லாமல் நம்ம வைக்கிறதுனால தான் நமக்கு வலிகள் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் இப்போ வந்து தொடர்ந்து ஒரு 4 hours, 5 hours வந்து இப்போது சிஸ்டம் ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 hour ஒன்ஸ் வந்து அந்த போஸ்டர் வந்து எந்திரிச்சு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த வலிகள் வந்து அதிகமாகாமல் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மலச்சிக்கலும் வந்து ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இப்போது வந்து மோஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக போகிற மாதிரி டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் வந்து இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு இடுப்பெலும்புகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு இடுப்பு எலும்பு வலிகளில் ஏற்படக்கூடிய இடுப்பு எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கும் நமக்கு வாதம் வந்து அதிகமாகிறது தொடர்ந்து நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால தான் தண்டக வாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது அந்த இடுப்பு எலும்புகளுக்கு பின்புறத்துலாம் நமக்கு மலக்குடல் வந்து இருக்கும். இப்போ ப்ராப்பராக வந்து நம்ம மோஷன் போகாமல் வாரத்திற்கு ஒரு முறையில் வந்து ஒரு 5 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து மோஷன் போகிறோம் அப்படின்னா நமக்கு மலக்குடல்கள் ஏற்படக்கூடிய அந்த கழிவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உள்ளேயே தேங்கி இருக்கும்போது அதுவும் வந்து இடுப்பு எலும்புகளில் போய் நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும்போது நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதில் மோஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக போகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ இடுப்பு எலும்புகளில் அந்த ஜவ்வுகள் வந்து விலகி வருது, நமக்கு ரொம்ப ஹெவியான வெயிட் வந்து நம்ம தூக்குறோம், ஓவர் ஒர்க் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கும்பொழுது அந்த ரத்த ஓட்டம் வந்து நமக்கு ப்ராப்பராக போகலை அப்படின்னா அதற்கு வந்து நம்ம முறையாக வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இடுப்பு வலிகள், தண்டகவாதம், லம்பார் ஸ்பான்லோசிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஜவ்வுகளை வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்து கொண்டு போயிட்டு அந்த நரம்புகள் வந்து கம்ப்ரஸ் ஆகி அழுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். நமக்கு பிளட் சர்க்குலேஷனும் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இடுப்புகளை ஏற்படக்கூடிய அந்த ஜவ்வு டிஸ்க்கு பல்ஜாக இருக்கிறது நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போது நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளுக்கும் வந்து இந்த இடுப்பு எலும்புகளில் நமக்கு கழுத்து எலும்புகளில் ஏற்படக்கூடிய அந்த டிஸ்க்கு பல்ஜுக்கு வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் வந்து பாதிப்படைகிறதுக்கு நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். வெளிப்பிரயோகமாகவும் நம்ம ஜானுவஸ்தி, கடுவஸ்தி இந்த மன்று வந்து வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த ஜவ்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் பொசிஷனுக்கு வந்து போகி உள்ள கம்ப்ரஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் வந்து நமக்கு நல்லா ஃப்ரீ பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி விட்டுட்டோம். பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான வரும சிகிச்சைகளும் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே ஈஸியாக இடுப்பு வலிகள், கழுத்து வலிகளை நம்ம நார்மல் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வு விலகலுக்கே நமக்கு ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக போகலை, கால்களில் வந்து மறுத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்வாங்க. அந்த மாதிரி எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் இயற்கையான முறையில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுத்து வெளிப்பிரயோகமாக நம்ம வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாலே நமக்கு முதுகு தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய, கழுத்து பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலிகள், சகனவாதம் சொல்லக்கூடிய நமக்கு டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும், இடுப்பு எலும்புகளில் ஏற்படக்கூடிய லம்பார் ஸ்பான்லோசிஸ் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் உள்ளுக்கும் எடுத்து வெளிப்பிரயோகமாக நம்ம வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். திரும்ப திரும்ப நம்ம இந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 10 வருடங்களா 20 வருடங்களா எனக்கு வந்து வலிகள் வந்து இருக்குது, நம்ம வந்து சர்ஜரி தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டுட்டாங்க அப்படின்னாவே எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் இயற்கையான முறையில் வந்து ஆரோக்கியமாக நார்மலாக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் வந்து ரேச்சல். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் வந்து மதுரைல இருந்து பேசுறேன் மேம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இது வந்து எங்க மாமியார்க்கான கேள்வி. ஓகே, என்ன வயசாகுதும்மா உங்களுக்கு? உங்களுக்கு 80 வயசு. சரிங்கம்மா, என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க கேளுங்க. ஆ, சரிங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எங்க அத்தைக்கு மதுரை சுகர் இருக்கு. சரிங்கம்மா.
ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே இருக்கு. சரிங்கப்பா. இப்ப அந்த கால்ல புதுசா புண்ணு மாதிரி வந்துருக்கு. அந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது, ரொம்ப நாளாவே அப்படியே இருக்கு. சரிங்கம்மா. அதுல அரிப்பு நம்பிச்சல் அதெல்லாம் வருது. அது எவ்வளவு மெடிசின்ஸ் எடுத்தாலுமே அது போகவே மாட்டேங்குது. சரிங்கம்மா. இப்போ சுகர் அளவுகள் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கண்ட்ரோல்ல இருக்குங்களா மருத்துவமுறைகள் எடுத்து? ஆ, அது கண்ட்ரோல்ல இருக்கான்னு தெரியல, 280 அந்த மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. இப்போ கால்கள், இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு இப்போ ஒரு புண்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா அது வந்து நமக்கு ஆறுறது ரொம்ப ஆறா புண்களாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போது சுகர் அளவுகள் வந்து நம்ம நார்மல் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த புண்கள் வந்து நமக்கு ஈஸியாக அந்த டயபெட்டிக் ஊண்டு வந்து நமக்கு வந்து ஆற ஆரம்பித்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உணர்ச்சியே வந்து அந்த புண்கள் கால் விரல்களில் வந்து இப்போ புண்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த உணர்ச்சி இல்லாமல் மதமதப்பு தன்மை வந்து ஏற்படுறதுனால அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் வந்து உள்ளே போகி போகி நமக்கு இன்னும் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகி எலும்புகளை கூட வந்து நமக்கு வந்து பாதிப்படைய செய்யும். அந்த விரலே வந்து ரிமூவ் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த பாதிப்புகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகளை வந்து குறைச்சிட்டு அந்த அந்த புண்களுக்கு வந்து நம்ம ஒரு சிலமான வெளிப்பிரயோகமான ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து அந்த டயபெட்டிக் ஊண்டெல்லாம் நார்மலாக ஆரம்பிச்சிடும். சர்க்கரை அளவுகளையும் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியுமா? தொடர்ந்து வந்து மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆவாரம் பூ அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கோங்க. அதை வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே ஒரு ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அது கூட நார்மலாக நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் கீழா நெல்லி அப்படின்னு செடி வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழா நெல்லி வேர் இலை அந்த தண்டு எல்லாமே வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோரில் மிக்ஸ் பண்ணி அப்படி இல்லைன்னா வந்து ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கீழாநெல்லி கற்கம் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு லிவர் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும். இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு இயற்கையாக வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த புண்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆத்திரத்துக்கு திரிபலாச்சூரணம் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வந்து வாங்கிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு அந்த புண்களை வந்து நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் வந்து கிளியராக வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகி உள்ளே வந்து நமக்கு இன்னும் புண்கள் வந்து அந்த விரல்லாம் அழுகக்கூடிய நிலைமைக்கு வந்து போகாமல் இருக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த புண்கள் வந்து ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த சர்க்கரை அளவுகள் வந்து உங்களுக்கு பிளட்டில் வந்து எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டயபெட்டிஸ் சுகர் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை டானிக் வந்து எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸ் வந்து ப்ராப்பராக நமக்கு தூண்டப்பட்டு இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு ரெகுலராக வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு சுகர் அளவுகள் அந்த 3 months ஆவரேஜ் ஹச்பி அவுன்ஸின்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். இந்த டயபெட்டிக்னால ஏற்படக்கூடிய அந்த புண்களுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து நம்ம திரிபலச்சூர்ணம் வச்சு வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த புண்கள் ஆட்டுறதுக்கான ஆயில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து நார்மலாக ஆரம்பிச்சிருமா? நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்க. ஈஸியாக இந்த மாதிரி நமக்கு டயபெட்டிக்கை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸு நமக்கு கண்களில் வந்து பாதிப்புகள் ஏற்படுறது, கால்கள் விரல்களில் கை விரல்களில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுறது, அதுக்கடுத்து இந்த மாதிரி புண்கள் வந்து ஏற்பட்டு ஆறா புண்களாக வந்து இருக்கிறது, குழி புண்களாக வந்து மாறுறது, இந்த டயபெட்டிக் ஊண்டு இதெல்லாமே வந்து நமக்கு ஏற்படுறது, இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வெளிப்பிரயோகமாக அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையில் ஈஸியாக வந்து நமக்கு புண்கள் வந்து ஆற ஆரம்பிச்சு நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5 வருடங்களாக 6 வருடங்களாக தொடர்ந்து இந்த புண்கள் வந்து இருக்குது, சுகர் அளவுகளுக்கான மருத்துவ முறைகளும் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் புண்ணும் வந்து ஆறலை, சர்க்கரை அளவுகளும் எனக்கு ரத்தத்தில் வந்து குறையலை அப்படின்னு சொல்லிட்டேன்னா நம்மளோட மருத்துவமனைகள் வந்து மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஈஸியாக ஒரு வித்தின் ஒரு 1 monthly அந்த புண்கள் எல்லாமே வந்து நார்மலாக வந்து ஆற ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து நமக்கு சர்க்கரை அளவுகளும் ரிவர்ஸ் ஆகி நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா? கண்டிப்பாக இப்போ சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா ஒரு சில உணவு முறைகள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஹஸ்பியோன்ஸ் லெவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி நம்மளால் நார்மல் பண்ண முடியும். தொடர்ந்து லைஃப்லாம் வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து மருத்துவமுறைகள் வந்து எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வந்து மருத்துவமுறைகள் வந்து எடுத்து நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்மை முறை மட்டும் நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம், உணவு முறை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா?
ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை பற்றி எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி. மீண்டும் வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன், அதுவரை நன்றி, வணக்கம்.